வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமீரக அமைச்சருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்துள்ளார். மேலும் 3500 கோடி முதலீட்டிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செல்போன் அழைப்புகளில் வரும் கொரோனா விழிப்புணர்வு காலர் டியூனை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் மருத்துவம் படித்து வந்த இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உதவ முன்வந்துள்ளன. மேலும் மருத்துவ படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் நடப்பு செமஸ்டருக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழ் சுமார் 82 லட்சம் மதிப்பில் மக்களை கவரும் விதமாக செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று மக்களவையில் குற்றவியல் நடைமுறை மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளார். தமிழகத்தில் வேலைநிறுத்தம் காரணமாக 67% பேருந்துகள் இயங்கவில்லை என்று போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு பெண் ஊழியர்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பாக 21 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வில் ஸ்மித் அவர்கள் வென்றுள்ளார். நடப்பாண்டு முதல் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர நுழைவுத் தேர்வு நடத்துமாறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு UGC உத்தரவிட்டுள்ளது. இன்று மீண்டும் பெட்ரோலின் விலை 28 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் 105.18 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 லிட்டர் டீசலுக்கு 33 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 95.33 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஆட்டோக்கள், பேருந்துகள், கால் டாக்ஸிகள் ஓடாது என்று CITU சங்கம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கும் திட்டம் மார்ச் மாதம் வரை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இத்திட்டமானது செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 28, 29 ஆகிய தேதிகளில் அகில இந்திய தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கு கொண்டு பணிக்கு வராத அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார். கோவா முதல்வராக பிரமோத் சாவந்த் அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார். இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2600 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 9700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் MBA, MCA, ME உள்ளிட்ட படிப்புகளில் சேர டான்செட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற மார்ச் 30 முதல் ஏப்ரல் 18 வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வருகின்ற ஏப்ரல் 1 அன்று நடைபெறும் தேர்வுக்கு தயாராகுவோம் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாட உள்ளார். மன அழுத்தமின்றி தேர்வுகளை எழுதுவது குறித்து அவர் உரையாட உள்ளார். சமக்ரா சிக்ஷா நடத்திய ஆன்லைன் கியூஸ் போட்டியில் வென்ற 1480 பள்ளி மாணவர்களுக்கு தலா 2000 மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்குவதற்கான நிதி விடுவிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று அரசு தெரிவித்துள்ளது. வருகின்ற 31 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து 2 டெல்லியில் உள்ள கட்சி அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்வதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 6 மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 144 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38608 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.